ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது. இந்த வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது பண மழையில் நனையக்கூடிய யோகத்தை நம்மால் பெற முடியும். சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்வும் அமையும் என்கிறது சாஸ்திரம். இந்த தை வெள்ளிக்கிழமை என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆன்மீகத்திற்குரிய நாளாக பார்க்கப்படும். மற்ற நாட்கள்ல வீட்டுல விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யலனா கூட இந்த வெள்ளிக்கிழமையை யாருமே தவற விடவே மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை மாலை வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி பூஜைகளை செய்து இறைவனை வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த வீட்டிற்கு சுபிக்ஷமானது கிடைக்கும். அந்த வகையில இந்த தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அம்பாளை வழிபட்டால் நமக்கு செல்வங்கள் யாவையும் அள்ளி தந்து அருள்மழையையும் பொழிவாள். தை வெள்ளிக்கிழமைகளும் ஆடி வெள்ளிக்கிழமையும் மிகவும் பெருமை வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த இரண்டு மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல தெற்கு நோக்கிய அம்பாளையும் வடக்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய அம்பாளையும் வழிபடுவது சிறப்பு. வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம வழிபடுறதுனால எதிரிகளால இருக்கக்கூடிய தொல்லையானது தீரும். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். வாழ்க்கையில எப்பொழுதுமே போராடி கொண்டிருப்பவர்கள் எந்த விஷயமுமே மிக சுலபமாக நமக்கு கிடைத்து விடாது, எதுக்குமே நம்ம போராடிதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றவங்க இந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட்டு வாருங்கள். உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுறதுனால செல்வ நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். அள்ளி அள்ளி தரக்கூடிய சக்தி அம்பாளுக்கு இருக்கு. அதனால இந்த தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நமக்கு செல்வமானது சேர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்யுங்கள். இந்த தை வெள்ளிக்கிழமைகள்ல லக்ஷ்மி தாயாரை நம்ம மனமுருகி வேண்டினால் நம் பண மழையில் நனையலாம் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதனாலதான் இந்த தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை யாருமே தவறவிடாமல் லக்ஷ்மி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வார்களாம். இந்த தை மாத வெள்ளிக்கிழமை நாளன்று அதிகாலையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மா கோலமிட்டு மா தோரணம் கட்டி லக்ஷ்மி தாயாரை நம்ம வரவேற்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் சுமங்கலி பெண்கள் என்ன மனதில் நினைக்க வேண்டும் அப்படின்னா, நான் எப்பொழுதுமே சுமங்கலியாக இருக்க வேண்டும், கணவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும், குடும்பம் நல்ல முன்னேற்றமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருமை மிக்க வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று தங்களுடைய விருப்பங்களை இந்த நாளில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வீட்டு வாசல்ல தாமரை கோலம் போடுங்க. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமியை வரவேற்கும் வண்ணம் மகாலட்சுமிக்கு விருப்பமான செயல்களை நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் இந்த நாள்ல நம்ம வீட்டு வாசல்ல இருந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான அனைத்தையுமே செஞ்சுட்டு வரணும். அந்த வகையில வீட்டு வாசல்ல தாமரை கோலம் போட்டு வீட்டு நிலைவாசல்ல மாவிளை தோரணம் கட்டி அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து திருமகளே வருக என்று மனதார நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக நம்ம பூஜை அறையில தாமரை மலர் சாற்றி நம்ம வழிபாடுகளை செய்யலாம். இந்த நாளில் பஞ்சமுக விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு சில பேர் லக்ஷ்மி தாயாருக்கு கலசம் வைத்து வழிபடுவார்கள். லக்ஷ்மி தாயாருக்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்தால் பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். இப்படியாக கலசம் வைத்து அந்த வீட்டில் வழிபாடுகளை செய்யும் பொழுது மென்மேலும் சுபிக்ஷமானது பெருகும். செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி தாயாரையும் அத்துடன் மனதில் தெளிவோடு அம்பிகையையும் இந்த தை வெள்ளிக்கிழமை நாளன்று நம்ம மனதார பூஜித்து வந்தால் இன்பங்கள் யாவும் இல்லம் வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் சகல செல்வங்களையும் பெற்று இன்பமான வாழ்வை
நடத்தக்கூடிய ஒரு பேரும் நமக்கு கிடைக்கும். இந்த தை வெள்ளிக்கிழமையை தவற விடாமல் விரதமிருந்து ஒரு சில பேர் அம்பாளை வழிபடுவார்கள், இல்லை எளிமையான உணவை உண்டு அம்பாளை வழிபடுவார்கள். அம்பாளை வழிபடுவதற்கு மிகவும் ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தை வெள்ளிக்கிழமை நாளை தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் அம்பாளையும் மனதார பூஜித்து இன்பமான வாழ்வையும் சகல ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.